ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. இது விநாயகருடைய பாடல். அதாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்பது படம் எடுத்தவருக்கு தான் தெரியும். ஏன்னா படம் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணறதுல அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுன்னா, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்துக்கு அடுத்தது எதுனா கடல், இந்த கடலை காட்டிலும் பெரியது எது, அதுக்கு அடுத்தது மலை, இந்த மலையை காட்டிலும் பெரியது எது, இந்த மூன்று வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா, காலத்தினால் சீனின்றி சீதையினும் ஞானத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் ஒரு செய்த உதவியை கடைசி வரைக்கும் நீ மறக்காமல் இருந்தால் உலகத்தை காட்டிலும் பெரியது. இரண்டாவது கடலுடன் பெரியது எதுன்னா, பயன் தூக்கால் செய்த உதவி நன் தூக்கி நன்மை கடலின் பெரியது. ஒரு பயனை எதிர்பார்த்து ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து 60,000 வாங்கக்கூடாது. அவர் நல்லா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருக்குன்னா அது கடலுடைய பெரியது. அடுத்தது பெரியதுன்னா, நிலையில் அடங்கியும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மானப்பெரியது. எந்த நிலை வந்தாலும், உயர்ந்த நிலை வந்தாலும், தாண்ட நிலை வந்தாலும், அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது. அவர் பண்பும் மாறக்கூடாது, அன்பும் மாறக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்களும், அதுபோல் ஹீரோவிலேருந்து கலைஞர்கள்லேருந்து மற்ற நம்ம பசுமை சார்லேருந்து எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லிக்கிறாங்க. இந்த அஞ்சலை என்ற டைட்டிலே, அதாவது எப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய பேர். அதை திருப்பி அவங்க பாட்டிக்கு வந்து பாட்டி பேரை ஞாபகப்படுத்திட்டார். அதனால் என்னென்னா, வாழ்க்கையில் எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைப்பை விட சிறந்த உலகத்தில் எந்த இதுவும் இல்லை. எப்போ உழைக்கிறோமோ ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உழைப்பை எப்போ நம்ம விட்டோமோ அப்போ நம்ம என்ன ஆகணும், கீழே போயிடுவோம். உழைப்பு எப்போதும் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமையே கண்ணாயினர். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். அதனால் என்னன்னா, இந்த படத்தில் எல்லாரும் அருமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் என்னோட நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரு படம் பண்ணும்போது பசுபதியில் சார்லேருந்து, விமல் சார்லேருந்து, ஹீரோயின்லேருந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த கோஆப்ரேட் இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் பல புடிச்சு வருவாங்க. இன்னும் எங்கஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த கோஆப்ரேட்டிவ் இருக்கிறது என்னன்னா, நம்மளும் பண்ணலாம். ஏன்னா ஒரு குடும்பமாக இருக்கிற நம்ம, இந்த ஒரு குடும்பமாக இருக்கும்போது என்னன்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு நிறைய, அதாவது நான் அவங்க அனுபவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே கலந்து பண்ணிக்கிறது தான். அதனால தான் ஒரு படத்தில் வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே அந்த படத்தில் இருக்குது. அதாவது இந்த படம் வெற்றி பெறது உங்களுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய கருணையும் மிக மிக இருக்கணும். அந்த இறைவனுடைய கருணையும் பெற்று இந்த படம் வெற்றி பெற மிக மிக வேண்டுகிறேன், விடைபெறுகிறேன்.